வணக்கம் நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ அந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா தளபதி ஃபேன்ஸும் வந்து மறக்காம வந்து இந்த வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா ஸோ பேடாஸ் அந்த ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதில் வந்து வேற லெவல் சம்பவங்கள் அந்த லிரிக்ஸ் வீடியோவில் இருக்குது ஸோ அது வந்து எல்சியூல வர்றதுக்கான ஒரு விஷயம் கூட இருக்குது அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் அது நீங்கள் வீடியோ வந்து முழுசாக பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் வந்து ஸ்டார்ட் ஆகிற விஷயம் என்னென்னா காஷ்மீரை வந்து காமிக்கிறாங்க ஸோ காஷ்மீருக்கு வந்து ஒரு இருபது முப்பது கார் து போயிட்டு இருக்கு நல்லவே தெரியாது அது காஷ்மீர் அப்படி என்றது அடுத்த சீன் பார்த்தா ஒரு ஃபேக்ட்ரி காமிக்கிறாங்க கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்றது தெரியுது ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து அங்கே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி வச்சு ரன் இருக்காரு அப்படின்றது அடுத்த போஸ்ட்டில் தெரியுது அதுக்கப்புறம் வந்து நம்ம தளபதி விஜயமாக வந்து காமிக்கிறாங்க நம்ம தளபதி விஜய் வந்து அங்கே சாக்லேட் தயாரிக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்காரு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் கையில் வந்து லியோ அப்படின்ற மாதிரி ஒரு காயின் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ லியோ படத்தோட அந்த டைட்டில் கூட அந்த இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த சாக்லேட் கூட வந்து லியோ அப் அந்த ஒரு சிம்பிளில் தான் இருக்கும் அப்படின்றது வந்து இதை பார்க்க பார்க்குறப்போ தெரியுது ஸோ அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் அந்த கம்பெனி பேர் வந்து லியோ அப்படின்றது இதெல்லாம் பார்க்குறப்பவே தெரியுது இந்த சீனில் பார்த்தா பீரங்கியெல்லாம் காமிக்கிறாங்க ஸோ இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன் அப்படின்றது வந்து அல்டிமேட்டாக இருக்கு போது பீரங்கி காமிக்கிறதால வந்து வேற லெவலில் வந்து இருக்குது ஃபைட் சீன்ஸ் அப்புறம் வந்து சஞ்சய் தத்தை காமிக்கிறாங்க சஞ்சய் தத்து வந்து ஒரு ராஜா மாதிரி ஒரு மாதிரி ஒரு சீட்டில் உட்காந்துட்டு கெத்தா அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்காரு பார்த்தா கத்தி பீரங்கி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த டேபிளையுமே இருக்குது ஸோ அதனாலே அவர் வந்து அந்த கேங்க்கு லீடர் அப்படின்றது இதெல்லாம் பார்க்குறப்ப தெரியுது அடுத்த சீனில் பார்த்தா தளபதி விஜயோட வந்த ஒரு போஸ்டர் அப்படின்றது வந்து ஒரு ரெட் கலர்ல வந்து ரத்தம்லாம் கலந்த மாதிரி வந்து யாரும் வரைஞ்ச மாதிரி இருக்கு ஸோ தளபதி விஜய் மேலே அவ்வளோ ஒரு குலவெறியில் இருக்க மாதிரி யாரோ வந்து மாதிரி போஸ்டர் வரைஞ்சிருக்காங்கன்றதெல்லாம் தெரியுது அடுத்த சீனில் வந்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து காமிக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு சபதம் இருக்கிறாங்க ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்க தளபதி ஏதோ ஒரு பண்ணியிருக்காரு அவரை போட்டு தள்ளணும் அவரை செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்கு ஒரு சபதம் ஏற்கிறதுக்கு ஒரு பெரிய கேங்கே இருக்கு ஏன்னா அர்ஜுன் சார் மட்டும் கிடையாது பக்கத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேர் வந்து துப்பாக்கி அப்படியே நீட்டிட்டு இருக்க மாதிரியான ஒரு போஸ்டர் ஸோ அவ்வளோ பேர் மொத்தமாக சேர்ந்து தளபதியை கொல்லணும் அவரை போட்டு தள்ளணும் அப்படின்றத ஒரு வேலையாக இருப்பாங்க அப்படின்னு தெரியுது அடுத்த சீலில் பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது நாரடி பாட்டில் வர அதே இடமா தான் இருக்குது பார்த்தா அவ்வளோ ஒரு பேர் நிறைய பேர் செத்து போய் ஒரு மாதிரி குவியெல்லாம் அப்படியே குவித்து வச்சுருக்காங்க அவ்வளோ பேர் செத்து போய் கிடக்குறாங்க இவங்களை யார் கொன்னாங்க தளபதி விஜய் தான் இவங்களை கொன்னாங்களா இல்லை எதுக்காக அவங்க செத்தாங்க அப்படின்றது தெரியலை கீழெல்லாம் பார்த்தா கன்னு அப்படின்றதெல்லாம் அப்படி செதறி போய் கிடக்குது ஸோ கடைசியா வந்து நம்ம தளபதி விஜய் வந்து அந்த வாழை அப்படி தரவிக்கிட்டு அப்படி இழுத்துக்கிட்டே போறாரு ஸோ எதிரிகள் வந்துட்டாங்க முன்னாடி பார்த்தா ஒரு கார் அப்படின்றது நிற்கிது ஸோ சஞ்சய் தத் கேங்கோ இல்லை அர்ஜுன் கேங்கோ ஏதோ ஒரு கேங்கு வந்திருக்கு ஸோ தளபதி விஜய் வந்து போயிட்டு இருக்காரு ஸோ ரெண்டு கார் அப்படின்றது அங்கே நிற்கிது நம்ம தளபதி விஜய் கத்தி வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு இதுலேருந்து மொத்தமா என்ன தெரியுதுன்னா தளபதி விஜய் வந்து ஒரு அமைதியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ தேவையில்லாமல் வந்து வில்லன் கேங்கோ வந்து போயிட்டு கடைசியாக தளபதி விஜய் வந்து அவங்கள சம்பவம் செய்ய போறாரு அப்படின்றது தெரியுது ப படத்துல பாக்குறப்ப நிறைய க கத்தி நிறைய அந்த கன்ஸு நிறைய அந்த மாதிரி பீரங்கி இந்த மாதிரி வந்து ஃபைட் சீன் வந்து அல்டிமேட்டாக இருக்க போதுன்னு வந்து சொல்கிறாங்க ரீசெண்டாக வந்து நம்ம கமல்ஹாசன் சார் வந்து லியோ படத்துக்கு வந்து ஏதோ டப்பிங் பேச போயிருக்காராம் ஸோ அதனாலேயே வந்து இந்த படம் அப்படின்றது எல்சியூல இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நான் இவ்வளோ தான் பார்த்துருக்கேன் ஆனால் படம் அப்படின்றது வந்து நூற்றுக்கு இரநூறு பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து ஆக்ஷன் படமாகவும் வேற லெவல் வந்து ஒரு பேன் இந்தியா படமாக தான் இருக்க போது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நான் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கறதுக்கே பெரிய கூஸ்பம் மூமெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த டீ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இதை தவிர்த்து உங்களுக்கு வேற தெரிஞ்சு இருந்துச்சுன்னா நீங்க மறக்காமல் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பா தேங்க்யூ